Hi, hello friends, welcome back to my channel. In this video, we are going to see a product unboxing. Then, I'm going to see a deal. So, the back story. This one, it has best review. Reviews, So, this is the product. So, the blender. So, this is the first time I have to do this. Black Friday deals. ரொம்ப திக்கான இருக்கு ஸ்மூதியில பண்றாங்க அப்படிங்கறது விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும்.
நான் சும்மா அரைச்சிட்டு நான் அப்படியே சும்மா நம்ம நம்மளும் வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிடலாம் நானும் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். பட் அது வந்து இப்படி கொட்டினா கூட வந்து இதாகாது, அவ்வளோ வந்து ஃப்ரோசன் பெரிஸ் மட்டும் யூஸ் பண்ணி தண்ணி லிக்விட் எதுவும் இல்லாமல் அவ்வளோ நல்லா அரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மூதி பவுல், அப்புறம் ஃபுட் ப்ராசஸர், இது எந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணுவோம் தெரியல எனக்கு. ஏன்னா என்கிட்ட சாப்பர் இருக்கு, நான் அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப பல்காக சமைக்கிறோம் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸ் கூட நம்ம காய்கறி எல்லாம் வந்து சாப் பண்றது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா குக்கிடோ, குக்கி செய்யற டோ வந்து ப்ரிப்பேர் பண்றது. நான் வந்து நம்ம சப்பாத்தி செய்யறது வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு போய் செய்யறதுக்கு. அப்புறம் வந்து பீஸா டோ கூட இதுல வந்து ரொம்ப சூப்பரா வருது, சாஃப்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்கின கடை வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் தான். கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் கார்டு கிடையாது, பட் கோல்ஸ் கார்டு எந்த கார்டு ஓப்பன் பண்ணீங்கனாலும் ஏதாவது ஒரு சலுகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோல்ஸ் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா 35% ஆஃப். அது இல்லாம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ்ல வந்து ஹோம் பர்ச்சேஸ்க்கு வந்து $10 ஆஃப், 50க்கு மேல வாங்கணும் அப்படின்னா $10 ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா $50 $10 கோல்ஸ் கேஷ். ஸோ இத்தனை ஆஃபர் வந்து ஸ்டாக் பண்ண முடியும் மேல மேல மேல. அது இல்லாம உங்ககிட்ட வந்து கோல்ஸ் கேஷ், ஏற்கனவே வாங்கின பொருளுக்கான கேஷ் கோல்ஸ் கேஷ் இருந்தா அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்காட்டி நான் என்ன நினைச்சேன்னா, நான் ரிசர்ச் பண்ணதுலேயே வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் டீலில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதான் இருந்தது என்னோட யூஸுக்கும் ஏற்ற மாதிரி. இதுலேயே வந்து இன்னொன்று கூட இருக்கு $200, அது கூட வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம். பட் அதுக்கு வந்து இன்னொரு ஜார் ஒன்று வருது, எனக்கு அது தேவையில்லை ஆக்சுவலாக, எனக்கு வந்து இந்த மூணு ஜார் போதும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே கோல்ஸ் கார்டு வச்சுருந்தோம், அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எக்ஸ்பயர் ஆகி நாங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணல. இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக எங்ககிட்ட கோல்ஸ் கார்டு கிடையாது. அதனால் நாங்கள் வந்து போய் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி ஒன்று வந்து எக்ஸ்பயர் ஆனதுனால டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாது, கஸ்டமர் கேர்லேருந்து நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த 35% ஆஃபர் கிடைக்கல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டோர்லேயே வந்து 15% ஆஃப் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு மேலே 10% கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ரிவார்ட் மெம்பர் ஆகிட்டீங்க, ரிவார்ட் மெம்பர் ஆகிறதுக்கு வந்து லைசன்ஸோ இல்லை நம்ம கோல்ஸ் கார்டு ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும் ரிவார்ட் மெம்பர் ஆயிடலாம். ஸோ அதுக்கு என்ன 10% கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டோட்டலாக 25% ஆஃபர், இன்ஸ்டெட் ஆஃப் 35 வந்து 25% ஆஃபர் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி அந்த $10 கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி, ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ரிசெப்ட் காமிக்கிறேன், சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவே நான் சொன்ன மாதிரி நான் வாங்கியிருந்தேன்னா இன்னொரு $15 கண்டிப்பாக சேவ் பண்ணியிருப்பேன். அதுதான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 189.99 இருக்கா, அது ஒரிஜினல் ப்ரைஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 149.99 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேல் ப்ரைஸு. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 107.98, ஆல்மோஸ்ட் $108. நம்ம அது இல்லாமல் எனக்கு வந்து $100 வாங்கினதுல $20 கோல்ஸ் கேஷ் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் இது எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு $88 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் 35% கிடைச்சிருந்தேன்னா இன்னும் ஒரு $20 நீங்க கம்மி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $68-$70 வந்து இந்த பொருளை வந்து நம்ம நம்ம இதுல வந்து கண்டிப்பா வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி டீல் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயா நிறைய வாங்கலாம், கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப்ல இங்க நிறைய வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான். ஸோ நம்ம டக்கு டக்கு டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து டீல் சொல்லி முடிக்கவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. ஸோ இதுதான் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், இதில் ரெசிபிஸ் புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் படித்தேன் பார்த்தேன். நான் ஆல்ரெடி நான் பார்த்தேன், நான் நல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கைடு, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி புக்கு, நிஞ்சா ஃபுட்டி பவர் பிக்சர் சிஸ்டம் 15+ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல், இந்த இதோட மேனுவல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ரஷ், இந்த பிளெண்டர் கிளீன் பண்ணுற கிளீனிங் ப்ரஷ் நல்லா நீட்டாக இருக்குது, உள்ள பிளேட்லலாம் மாட்டு இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக கிளீன் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோ மிக்சர், ஒரு நம்ம வந்து சப்பாத்தி மேக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேடு பார்த்தீங்கன்னா பிளேடாக இல்லை, இந்த மாதிரி லைக் அந்த ஷேப் தான் இருக்கே தவிர இது பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணது தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது டிஷ்வாஷர் ஷேப், லைக் டாப் ரேக்கா பாட்டம் ரேக்கான்னு தெரியல, பட் டிஷ்வாஷர் சேஃபும். பட் நான் மோஸ்ட்லி இதை டிஷ்வாஷரில் போடுவேனான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். எப்பவுமே புதுசாக எது வாங்கினாலுமே அது வந்து டிஷ்வாஷரில் போட மனசு வராது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாரு, இது வந்து பிளாஸ்டிக் போல இருக்குது, பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிளாஸ் இல்லை, பார்க்கறதுக்கு கிளாஸ் தான் நானும் நினச்சேன், பட் கிளாஸ் இல்லை. இது உள்ளே இருக்க பிளேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பு, பாருங்கள் எப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேடு, ஆமாம் 6 பிளேட் கிட்ட இருக்கு, 72 ஓஸ், அது லிட்டரில் தெரியல, லைக் 9 கப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை இந்த இந்த பிளேடை எடுத்துட்டு இந்த பிளேட் எடுத்து உள்ளே போட்டு நம்ம டோ மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அதோட மூடி,
நல்லா என்ன சொல்றது நல்ல குவாலிட்டியா இருக்கு பாக்கும்போது. ஓகே இதோ அதோட மூடியது. என்ன சொல்றது, அதுல அரைச்சிட்டோம் அப்படின்னா கீழே சிந்தாம ஊத்துறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கொட்டிக்கலாம், அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மூத்தி பவுலோட மூடி, இது ஜஸ்ட் மூடி. ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாரு. ஸோ நான் வந்து இதுதான் ஸ்மூத்திக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற பிளேடு பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கு. கொஞ்சம் சட்னி ரொம்ப கம்மியா போட்டாலும் வந்து ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் கரம் மசாலா அரைக்கிறோம் ரொம்ப கம்மியானா இது செட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒண்ணு நான் வச்சிருக்கேன், நான் சொல்றேன். ஸோ இந்த பிளேட் வந்து இதுக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒண்ணு இருக்கு, இதுக்கும் போட்டுக்கலாம் நம்ம. இது ஒரு ஜார், இது குட்டி ஜார். இதுல தான் வந்து நான் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இது என்ன டாப் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஆல்மண்ட் பட்டர் பீனட் பட்டர் எல்லாம் வந்து இதுலயே கூட அரைப்பாங்க. ஸோ அதனால வந்து ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா தண்ணி கம்மியா போடுறோம் இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு வந்து அரைப்பல்லாம் எடுத்து குளுக்கும் தெரியுமா மிக்சியை, அது குளுக்காம இது இந்த மாதிரி டேர்ன் பண்ணலாம், உள்ளே போட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கலக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து இது பண்ணணும் ஷேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஸோ நாம் ப்ராபப்ளி சட்னிக்கு இதை தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஸோ இது இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு, மேபி லைக் 2 கப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து எவ்வளோ தூரம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒன்று. ஓகே இன்னொரு பவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஜாரோட க்ளோஸ் பண்ணுற லிட் அது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர். ஸோ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது ஆட்டோ ஐக்யூன்னு சொல்றாங்க. அதாவது உள்ள என்ன இருக்குன்றத வச்சு அதை வந்து சென்ஸ் பண்ணி அதுவா கிரைண்ட் பண்ணும், லைக் ஸ்மூதினா அதுக்கேத்த மாதிரி கிரைண்ட் பண்றது. இப்ப ஒரு பட்டர் பீனட் பட்டர் செய்யறோம்னா பீனட் உள்ள இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி வந்து அதுவே வந்து உள்ள என்ன இருக்குன்னு சென்ஸ் பண்ணி அதுவே அந்த பல்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து அதை அரைச்சிக்கும் போல இருக்கு அதுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா 3 பட்டன் தான், பவரு அப்புறம் ஐக்யூ ஆர் மேனுவல். மேனுவலா நம்மளும் வந்து மேனுவலா என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பல்ஸ், பல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கான. இது திருப்பணும் அப்படின்னா இங்க வந்து ஏதோ ஸ்மூதி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, மேபி நம்ம பிளக் பண்ணி நான் செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ பேஸ். இது வந்து தரையில பிடிக்குது, பிடிச்சாலும் நல்லா போய் பிடிச்சிக்குது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். லைக் நிறைய எல்லாம் அரைக்கும் போது மிக்சி எல்லாம் ஆடாது இல்லைங்களா. ஸோ நம்ம மிக்சியில இந்த மாதிரி இருக்கு, ஸோ அந்த மாதிரி இதுலயும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ பேஸ். ஸோ இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மி போர்ஷன்ல வந்து ஸ்பைஸ் கிரைண்ட் பண்றது. இப்ப ஏதோ ஒரு பிசிபிலா பாத் செய்யறதுக்கு அந்த பொடி ஒன்று அரைப்பிடலாம் அதுவோ, இல்லைன்னா வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம தலப்பக்கட்டிக்கெல்லாம் அரைச்சி போடுவோம்ல கொஞ்சமா பட்டை கிராம்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும்னா இதுல வந்து அரைப்படாது அந்த அளவுக்கு. இதுல நான் அரைச்சும் பாத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஏன்னா இதே மாதிரி தான் இதுல கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி நெஞ்சாதான் வச்சிருந்தாலும் அது அரைப்படாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் வந்து காஃபி கிரைண்டர், இது ஸ்பைஸ் கிரைண்டர் ஒரு காஃபி கிரைண்டர், காஃபிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் ஸ்பைஸ் கிரைண்டராகவும் நம்ம இது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி $30 நினைக்கிறேன், 19.99 சேல்ல இருந்தது. எனக்கு வந்து மேபி ஒரு $15 கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு வந்து $14.40 கிடைச்சிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மாதிரி ஸ்பைஸ் அரைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பிராண்டடெல்லாம் போகணும்னு இல்லை, இதுவே ரொம்ப நல்ல பிராண்டா, நல்ல ரிவ்யூவும் இருந்தது. ஸோ இப்படிதான் இருக்கு ஜஸ்ட் ஒரு இது. ஸோ இது வந்து டாப் பார்ட். இது நான் வந்து நான் வீடியோல கூட பார்க்கல, கடைசி நிமிஷத்துல நான் வந்து பார்த்து டிசைட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஸோ இது எடுக்க முடியாது போல இருக்கு, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. நான் இதை எடுக்க முடியுமா என்னன்றது வந்து இதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்கணும், எனக்கும் தெரியல. கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம அப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது, ஆனால் எனக்கு எடுக்க தெரியல. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் இருக்கு, என்ன சொல்றது ஒரு ஒரு அரை கப்பு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ போட்டுட்டு இதை போட்டுட்டு அமுத்தணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பிளெண்டர்ஸ் அண்ட் காஃபி கிரைண்டர். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்தியன் மிக்சி வாங்க முடியல, இல்லை நீங்கள் மனசு மாறுறீங்க வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் கோ கொடுங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக் இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி எனக்கு பெருசாக வந்து டவுட்டே கிடையாது, ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். முக்கியமாக வந்து 1400 watts பவர் இருக்கு, பவர் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அது நான் வந்து இது பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக இது ஒரு விலாகோட தான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் வந்து நான் பேசும்போதே நினைச்சேன் இது பயங்கர பெருசாக போகும்போது இது விலாகோட இன்க்ளூட் பண்ணால் சரி வராதுன்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் எனக்கு வந்து ஒரு 4000 கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 8000 10000 கொடுத்து வாங்குறது வந்து
எனக்கு நிஜமாவே மனசு கேட்கல. மோரோவர் இது வந்து என்ன சொல்றது, அதை விட ரொம்ப வர்த்து நமக்கு நம்மளோட நீடெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுன்னு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு போய்க்கலாம். ஆனா நான் சப்போஸ் அங்கே இருந்தேன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம ஒரு மிக்சி தான் வாங்கியிருப்பேன். இது எந்த அளவுக்கு வாங்கியிருப்பேன்னு தெரியல, மேபி ஒரு பிளண்டர் ஏதாவது ஸ்மூத்திக்கா அந்த மாதிரி வாங்கியிருப்பேன் தவிர இந்த மாதிரி ப்ராடக்ட் நாங்க வாங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு வேணா நான் உங்களுக்கு இப்படியே ஒரு பிளாக்ல வந்து அதோட ரிவ்யூ வேணா ஆட் பண்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளாக் ஃப்ரைடே பாருங்க, நிறைய சேல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல ஃபியூச்சர்ல வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல நீங்க இந்தியா போறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு பர்ச்சேஸ். சப்போஸ் இங்க இருக்கீங்க, உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. ஹோப் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் என்ன நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அண்டர் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.